வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இரசாயனவியல் ஏஎல் ஆசிரியர் கானா சிவத்திரன், யாழ்ப்பாணத்திலிருந்து. சூமில் ஆன்லைனில் இரசாயனவியல் வகுப்புகள் சம்பந்தமாக, ஏஎலுக்குரிய வகுப்புகள் சம்பந்தமாக இன்று 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2021ஆம் ஆண்டு இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன். என்னை பற்றிய சிறு அறிமுகம். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ஏஎல் வரை படித்து அதன் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டதாரி ஆகினேன். இரசாயனவியலில் ஸ்பெஷல் டிகிரி முடித்து அதில் கிளாஸும் இருக்குது, அதனால தான் பிஎஸ்சி ஒனர்ஸ் சென்று போடுவோம், அது பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அத்துடன் முதலில் வேம்படி மகளிர் கல்லூரி, யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியிலும், அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியிலும் ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறேன். அதன் பின்னர் அரசாங்க உத்தியோகத்தை கைவிட்டு யாழ் நகரத்தில் உள்ள யாழ்ப்பாணம் நியூ சயின்ஸ் ஹாலில் 25 வருடங்களாக இரசாயனவியல் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த 25 வருடங்களிலும் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மாணவர்கள் வந்து என்னுடைய வகுப்பில் பங்கு பற்றி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து மாணவர்களும் என்றபோது தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவ மாணவர்கள் எல்லாரும் வந்து படித்து சென்றிருக்கிறார்கள். இந்த என்னுடைய வகுப்பை பற்றி உங்கள் ஊர்களில் உள்ள அண்ணாமார் அக்காமார் நானாமார் ராத்தாமாரை விசாரித்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி சொல்லுவார்கள். புதிதாக இணைபவர்களுக்கும் இணைந்தவர்களுக்கும் தெரியாட்டிக்கு தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும், யாரென்று தெரியாமல் படிக்கக்கூடாது தானே, ரைட்? அதுக்காக என்னை பற்றி ஒரு அறிமுகத்தையும் இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள தீவு கூட்டங்களில் உள்ள நைனா தீவு. ஆனால் தற்போது நான் இருப்பது யாழ் நகரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோண்டாவில் என்ற இடத்தில் இருந்துதான் இந்த சூம் வகுப்புகளை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். சரிதானே? போன வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து 2020 ஜூன் மாதத்திலிருந்து இன்று வரை என்னுடைய சூம் வகுப்புகள் எதுவித தடையும் இல்லாமல் ஒழுங்குமுறையாக நேரடி வகுப்புகள் ஆரம்பித்த போதிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, இனி அந்த ஒவ்வொரு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வகுப்பை பற்றியும் சிறு அறிமுகம் சொல்லுகிறேன். செகண்ட் சை தேர்ட் சை மாணவர்கள் 21 ஏஎல், இந்த முறை ஓஎஸ்ல நடக்க இருக்கிற ஏஎல் எடுக்க இருக்கும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 7 நாட்களும், சரியா, ஏர்லி மார்னிங் 5:30 to 7 AM வரை அந்த பேப்பர் கிளாஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேப்பர் கிளாஸ் வந்து தியரியின் அதிவிரைவான மீட்டலுடன் பேப்பர் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அழகு ரீதியாக ஆரம்பத்தில் இருந்து, ரைட்? இது ஆரம்பித்தது அக்டோபர், போன வருஷம் அக்டோபர் ஏஎல் முடிந்த மாதத்திலிருந்து அடுத்த நவம்பரில் இருந்து இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது யூனிட் 1, 2, 3, 4, 5 கம்ப்ளீட்டா நிறைவேற்று யூனிட் 6 இன்ஆர்கானிக் நடந்து கொண்டிருக்குது தற்சமயம், ரைட்? அதுல பார்ட் 1 கேள்விகள் ஆராய்கிறேன். இன்று வரை பாடத்திட்டத்தில் உள்ள 79ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரையான பகுதி 1 வினாக்களும், பகுதி 2 பகுதி 2 ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ, அதிலே 2011லிருந்து 2020 வரையான வந்த வினாக்கள் ஆராயப்படுகின்றன தியரியின் விரைவான மீட்டலுடன். சரியோ? அத்துடன் எக்ஸாம் ஒன்றும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வெள்ளியும் பகல் 12லிருந்து வெள்ளிக்கிழமைகளில் பகல் 12லிருந்து இரவு 12 மணிக்குள்ள ஒரு மனத்தியாளம், இந்த காலப்பகுதிக்குள்ள உள்ள ஒரு மனத்தியாளம் உங்களுக்கு சூட்டபிளான ஒரு மனத்தியாளத்தை தெரிவு செய்து ஆன்லைன் மூலம் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸு கூட உங்களோட இந்த பரீட்சையில இணைஞ்சு பரீட்சையில செய்து கொண்டு செய்கிறீர்கள். அந்த பரீட்சைக்குரிய டிஸ்கஷன் வகுப்பு திரு மயூரன் ஆசிரியர் அவர்களால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் 5 மணி ஈவினிங், 5 மணியிலிருந்து 7:30 வரை ஈவினிங்ல அந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதானே? அதோடு அடுத்ததாக 21 AL தியரி படிக்கின்ற மாணவர்களுக்கு தற்சமயம் இதுதான் டைம் டேபிள்கள், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அனைத்து டைம் டேபிள்களும் அவர்கள் இறுதி பரீட்சை வரை தொடர்ந்து இதே டைமில் சூமிலேயே நடைபெறும். அது கொரோனா முடிஞ்சானா முடியாட்டிக்கேன், விளங்குதா, ரைட்? லாக்டவுன் போட்டான்னா போடாட்டிக்கேன், சரியா? எப்பவும் இது தொடர்ந்து நடக்கும், இதே நேரப்படி சூமிலேயே நடக்கும். இனி என்னை பொறுத்தவரை, என்ன தனிப்பட்ட ரீதியாக சொல்றோம், என்னை பொறுத்தவரை இனி சூம் தான் நிரந்தரம் என்ற முடிவுக்கு வந்துட்டேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். சரியே? அந்த அளவுக்கு ஒழுங்கா நடக்கும், ரைட்?
அப்ப இவர்கள் இந்த தியரியாக இவர்களுக்கு தற்சமயம் மின் ரசாயனம் தியரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அயன் சமநிலை நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் பிளஸ் என்வயர்மெண்டல். அத்துடன் இவர்களது தியரி வகுப்புகள் யாவும் நிறைவடைகிறது. இவர்கள் யாவரும் போன நவம்பர்ல ஆரம்பித்த இந்த பேப்பர் கிளாஸுக்கும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அங்க ஆரம்பத்திலிருந்து யூனிட் வைஸாக தியரிகள் மீட்கப்படுகிறது, வினாக்கள் செய்யப்படுகிறது. அதனால இவர்களுக்கு அந்த மீட்டராகவும் அமையும். படித்து முடிச்சாச்சு, தான் முடிச்ச பகுதிகள் கூட இவர்களுக்குரிய தியரி முடிஞ்ச பகுதிகளுக்குல இருந்தா அங்க துவங்குது. அதனால இவர்கள் யாவரும் அதுக்கும் சமம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு வருஷ பட்சிகளுக்கும் நடக்கும். ஏன்னா அடுத்த பட்சியும் சொல்றேன் பாருங்களேன், 2022 ALPR. இவர்களுக்கு தற்சமயம் இன்னோகானிக் யூனிட் 6 தியரி நடந்து கொண்டிருக்கிறது. யூனிட் 5 வரை கம்ப்ளீட்டா நிறைவடைந்து விட்டது ஒழுங்குமுறையாக. சரி, இப்ப யூனிட் 6 இன்னோகானிக் நடந்து கொண்டிருக்கு. இவர்களுக்குரிய வினாவுடைய ஒவ்வொரு தியரியோடையும் இவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகள் பார்க்கிறோம் நாங்கள் தான். இந்த தியரியை விளங்குறதுக்கு தியரி முடிஞ்சோடனே கேள்விகளும் சிலவற்றை பார்க்கத்தானே வேணும். அதுக்காக கேள்விகள் சிலவற்றையும் பார்த்து கொண்டு முழுமையான வினாத்தாள்கள் இந்த வினாத்தாள்களை பார்க்கும் முகமாக இவர்கள் அடுத்த பட்ச 21AL முடிஞ்சு 21AL-க்கான செகண்ட் செய்ய ஆரம்பிக்கும் இல்ல. எப்ப ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடந்தால் செப்டம்பர்லேயே அதை ஆரம்பித்து விடுவோம். அந்த செப்டம்பரில் ஆரம்பிக்கிற இதே மாதிரியான வகுப்பு இது. அப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சிருந்தானு, முடிஞ்சு எக்ஸாம் தொடங்க முடிஞ்சிருந்தாரு. அடுத்த எக்ஸாமுக்காக செப்டம்பர்ல ஆரம்பிக்கிற வகுப்புக்கு இவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து என்ன செய்யுங்க, யூனிட் 1 இருந்து ஆரம்பத்திலிருந்து மீட்டலாக திருப்பி முழு பாடத்திட்டத்தையும் மீட்கும் வசதி இவர்களுக்கு கிடைக்கும். செப்டம்பர்ல இருந்து இந்த இதேதான் டைம் மாறாது. சரிதான், இந்த டைம்லயே நடக்கும். தியரி இந்த டைம்லயே தொடர்ந்து கொண்டு இருக்கு. இங்க தியரி முடியத்தான் அங்க பேப்பர் வரும். பேப்பராக தொடர்ந்து முழு பாடத்திட்டத்தையும் அங்கேயும் படிச்சு இங்கேயும் தியரியை படிச்சு அங்கேயும் முழு கேள்வியும் பார்த்து முடிய எக்ஸாமுக்கு போக வசதியாக இருக்கும் இவர்களுக்கு. ஓகேயா? அடுத்ததாக புதிய பட்ச் ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறேன், 2023 AL. சரிதானே, இவர்கள் தற்சமயம் மார்ச் மாதம் ஓயலுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் தேதி ஓயல் முடிய 15/3/2021 திங்கட்கிழமை 6 மணிக்கு அவர்களது புதிய வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறது. அப்ப அதிலே இணைய விரும்புபவர்கள் அந்த 11ஆம் தேதிக்கு முன்னரேயே இந்த நம்பருக்கு நோமல் கோல், அதாவது வாட்ஸ்அப், வைபர், டெலிகிராமில் கோல் எடுக்காமல் நோமல் கோல், உள்ளூர் கோல் எடுத்து அதில் என்னுடைய அட்மின் தான் கதைப்பார். அவருடன் கதைத்து பதிவுகள் சம்பந்தமாக இணைவது சம்பந்தமான தகவல்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய என்னுடைய விளம்பரங்கள் ஃபேஸ்புக் கோல் வாயிலாக பரிமாறிப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிலையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சரிதானே, அப்ப இவர்களுடைய புதிய வகுப்பு உங்களுக்கு தெரியுதா, 15ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறேன். சரிதானே, மற்றது நீங்கள் எங்களுக்காக அனுப்பி இருக்கின்ற உங்களது இமெயில் அட்ரஸ், உங்களுடைய பெயர், உங்களுடைய டெலிகிராம் போன் நம்பர் யாவும் ரகசியமாக பேணப்படும், இன்னொருவருக்கு எக்காரணம் கொண்டும் தெரிவிக்க மாட்டேன் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். எனக்கும் என்னுடைய அட்மினுக்கும் தான் இது தெரியவர், வேறு யாருக்கும் இதை நாங்கள் பரிமாற மாட்டோம். பயப்படாமல் நீங்கள் எங்களுக்கு அந்த உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய பெயர், உங்களுடைய டெலிகிராம் ஃபோன் நம்பரை அனுப்பி கொள்ள வேணும். சரிதானே, எங்களுடைய எக்ஸாமுக்கும் எங்களோட பதிவுகளுக்கும் அது தேவை, ரைட்? மற்றது இந்த நீங்கள் இப்போ இந்த கிளாஸ் இப்போ நான் கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நான் எழுதினதுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதே போலவே நான் எடுக்கின்ற வகுப்புகளும் இருக்கு. நேரடி வகுப்பு போலவே நான் சொல்ல சொல்ல நோட் சொல்ல சொல்லத்தான் எழுதுவீர்கள். நான் இது படம் வந்தால் படத்தை கீறுவேன், அதை நீங்கள் பார்த்து கீறுவீர்கள். எழுதுவதற்கு பார்த்து கீறுவதற்கு எல்லாம் போதியளவு நேரங்கள், நேரடியாகவே நேரங்களும் தரப்படும். சரிதானே, அதற்கு ஏற்றபடி வகுப்புகள் தொடர்ந்து இதே கிளியரோட, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அதே கிளியரோட தான் என்னுடைய வகுப்புகள் நடைபெறுவது வழக்கம். படித்து கொண்டிருப்பவர்களை கேட்டால் தெரியும். சரிதான், அடுத்ததாக லீவுகளை பற்றி, அதிகம் லீவுகள் நான் விடுவதில்லை, அதிகமாக விடுவதில்லை. முக்கியமாக தமிழ் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய விசேட ஒரு சில தினங்களுக்கு, வருஷத்தில் ஒரு விசேட தினங்கள் ஒரு சிலவற்றுக்கு மட்டும் லீவை விடுவேன். மற்றது எனக்கு அவசிய தேவைகள் ஏற்பட்டால் லீவ் எடுப்பேன், அல்லது என்னுடைய உடம்புக்கு ஏதாவது இயலாமைகள் ஏற்பட்டால் லீவ் எடுப்பேன். அதையும் லீவ் என்று சொல்ல முடியாட்டிக்கும் வேறு மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடிந்தால் அதையும் செய்வேன். அதாவது வகுப்புகளை கட் பண்ணாமல் மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடிந்தால் அதையும் செய்து கொள்வேன். விளங்குதானே? மற்றபடிக்கு இப்போது ஓயல் எடுக்க இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களது பரீட்சையை வெற்றிகரமாக முடித்து அவர்கள் 7இல் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த எனது வீடியோ பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே.